எல்லாமே வந்து ஸ்டார்டிங்ல எல்லாரும் வந்தாங்க, சில பேர் மட்டும் தான் வரல. ஏன் உங்களுக்கு கூப்பிடலையா பிக் பாஸ்ல? ஒரு சாமானிய மக்களை கொண்டு உருவாக்குற இதுன்னு சொல்றாங்க. ஆனா இங்க இருக்க சாமானிய மக்கள்ல இருந்து ஒருத்தரை உள்ள அனுப்பி இது வரைக்கும் யாரும் பார்க்கல. எல்லாருமே அவங்கவுங்க துறையில் இருக்கிறவங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கன்னடத்தில் ஒரு பெரிய லெவலில் இருக்கக்கூடிய மாடலிங் கொண்டு போய் உள்ளே சேர்க்குறாங்க. இன்னுமே தான் இருக்குது. அப்படி இருக்கிறது இது தேவையாக சாமானிய மக்கள். சாமானிய மக்கள் ஏன் ஏமாத்துறீங்க? நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து ரோஸ் கொடுத்து வரேன். நீங்கள் போகிறீங்கன்னா நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் கொடுங்க, உங்களை கூப்பிட்டுருவாங்க. நீங்கள் கொடுத்துருக்கீங்களா? நாளைக்கு போகிறீங்களா? ஆ, நான் நாளைக்கு நான் போக ரெடி. அப்போ கூட அப்ளிகேஷன் குழந்தை என்பது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரம். அது எல்லாருக்கும் அந்த குழந்தை பாக்கியம் வேணும், கடவுள் புண்ணியத்தில் வேணும். ஏன்னா எனக்கு அந்த வழி தெரியும், அந்த கஷ்டத்தை. குழந்தை இல்லாமல் வந்து நான் எத்தனை வருஷம் உங்களே வந்து விக்னேஸ்வரன் சாருக்கு நயன்தாரா மேடம் வந்து கிடைச்சது வந்து சந்தோஷம். அப்போ எனக்கு அந்த நீங்கள் சொல்லி விக்னேஸை நான் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு வாழ்த்துக்கலாம் பெரியவா. இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷனில் வாடகத்தாய் என்பது சரியா? ஏன்னா அவங்க ஒரு பெரிய இடத்துல இருக்கிறாங்க. அவங்க வந்து கல்யாணம் ஆகி 4 மாதம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. 5 வருஷம் கழிச்சு தான் வாடகத்தாய்க்கே போகணும்னு கவர்மெண்ட் வந்து விதி வச்சிருக்கு. தெளிவா, நானே வாடகை வீட்டில் தான் இருக்கேன். நானே 2-3 மாதம் வீட்டு வாடகை ஃபஸ்ட்டு அதை நான் கிளியர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அதை பற்றி நான் பேசுகிறேன். ஏன்னா 10 தலை படத்தில் சிம்பு சார் கூட நடிச்சுட்டு இருக்கீங்க. அந்த படம் எப்படி இருக்குது? சிம்பு சார் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காரா? இல்லை நடிக்கும்போது கூட நடிக்கும்போது சார் சிம்பு சாருடைய காமெடி சொன்னேன். 10 தலை வந்து படம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக எடுத்துகிட்டு இருக்காங்க, ரொம்ப சூப்பராக எடுத்துகிட்டு இருக்காங்க. படம் வந்ததுக்கப்புறம் 10 தலையாக எங்கிறது வந்து ஒரு 100 தலையாக கூட சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ஸ்டண்ட்டு அந்த சில விஷயங்கள்லாம் வந்து ஏதோ வெளிநாட்டுலாம் சில மெட்டீரியல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பிரம்மாண்டமாக அப்புறம் வந்து சிம்பு சார் இந்த படத்தில் எல்லா படத்துலையும் கெட்டப்லாம் மாற்றிக்கிட்டே இருப்பார். டிஃப்ரெண்ட் எதாவது கட்டும். இந்த படத்தில் என்ன மாதிரி டிஃப்ரெண்ட் கொண்டு வரப்படாது? 10 தலைன்றது ஒரு ராவணனை குறிக்க ஒரு சொல்லு. இந்த படத்தில் அந்த மாதிரியான ஒரு ஏதாவது இருக்குமா? இல்லை, அது கெட்டப்பு வந்து இப்போ ஒரு 2-3 கெட்டப்பு சொல்லியிருக்காங்க. எப்படி வந்து தசாவதாரம் படத்தில் கமல் சாருக்கு வந்து ஒரு 1 கெட்டப்பு சொல்லுவேன், அதே மாதிரி இந்த படத்துல சில கெட்டப்பில் இருக்கும். அது இப்போ வந்து இப்போ சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க. அது எனக்கு தெரியும். அது நான் சொல்லிட்டேன்னா பேட் சப்ஜெக்ட் வரும். வேறு என்னென்ன படம் சிம்பு சாரை தவிர்த்து வேறு யார் கூடலாம் நீங்கள் படம் பண்ணிட்டு இருக்கீங்க? வந்து விஜய் ஆண்டனி சாருடைய படம். விஜய் ஆண்டனியும் அருண் விஜய் சாரும் வந்து அக்னீஸ்வர் இதுன்னு ஒரு படம். அதாவது எங்கள் டேரக்டர் குடர்குடம் டேரக்டர். நான் ஒரு 3 கண்ட்ரிக்கு போயிட்டு வந்தேன். ரஷ்யன், யூரோப், கஜகஸ்தானுக்கு போயிட்டு வந்தேன். வெளிநாட்டில் போயிட்டு படம் எடுத்தாங்க. படம் புதுசாக அந்த வெளிநாட்டில் தான் எடுத்தாங்க. அந்த படம் முடிஞ்சிச்சு. கம்மிங் சூன், மிக சீக்கிரம் ரிலீஸ் ஆகும்போது ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. படம் டி சிவா சார் தான் ரிலீஸ் ஆகும். வேறு பாலாவை கேட்க விட்டு பேசுகிறீங்க. பேசுகிறேன் பொறுத்த வரைக்கும் அவருடைய நிறைய அந்த வீடியோவெல்லாம் பார்த்துருக்கேன். அவர் வந்து ரொம்ப ஒரு குளிரான ஒரு அவருக்குள்ள ஒரு தெரியாதுன்னு ஒரு விஷயம் சொல்கிறது தான் அவர்கிட்ட ஒரு அழகு இருக்கிற இயற்கையாகவே கடவுள் கொடுத்து வரந்தேன். அதை வச்சே அவர் கரெக்டாக வந்துட்டுருக்காரு. அவர் இன்னும் வருவார் பாருங்கள். இதே போல் வெகித்தனத்தோடு தான், அதாவது உங்களை போல ஒரு வெகித்தனத்தோட தான் ஒன்றும் வீட்டுக்குள்ளே இருந்து இருக்காரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு சென்ட்ராயின் போல தான் இன்னும் அது விக்பாஸ் இருக்க புதுசாக இருக்காது. அதான் நேற்று நான் பார்த்தேன். நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அப்படின் இருக்குது. இன்னும் போக போக அண்ணன் ஜிபி புத்தனை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா எனக்கு தெரியும் அந்த இது. ஏன்னா அது உள்ளுக்குள்ளே அவங்க வேணுமனே பண்ணுறது கிடையாது. சில டாஸ்க்கு மூலியமாக தான் சில பேர் மாறுறாங்க. அதனால் வந்து எங்கள் அண்ணன் புத்தனை தப்பிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். எல்லா இடத்துல கோவப்படுறது இப்படி சொல்லிக்கிட்டே நான் எனக்கு இப்போ கோவம் வருது இல்லையா? எல்லா மனிதனுக்கும் வந்து எப்படி ஒரு காதல், ஒரு பாசம், ஒரு அன்பு, ஒரு நேசம் இருக்குதோ அதே மாதிரி தான் கடவுள் எனக்கிட்டே எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிச்சு. எந்த இடத்துல கோவப்படுமோ அந்த இடத்துல கோவப்படும். எந்த இடத்துல காதல்